உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 2019க்கான வேர்ல்டு கப் சீரீஸ் வந்து தற்போது இங்கிலாந்தில் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம இந்தியா அதுக்கப்புறமா பங்களாதேஷ் வந்து மோதுறாங்க. இதில் டாஸ் வின் பண்ண நம்ம இந்தியன் டீம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியன் டீமில் வந்து கேஎல் ராகுல், அதுக்கப்புறமா நம்ம ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து கேதார் ஜாதவுக்கு பதிலாக ஆட்டத்தில் வந்து சேர்க்கப்பட்டிருந்தார். டாஸ் வின் பண்ணி நம்ம இந்தியன் டீமில் வந்து ராகுல், அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே பேட்டிங் களமிறங்கி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனிங்கை வந்து வெளிப்படுத்தினாங்க. நம்ம ரோஹித் சர்மா வந்து 9 ரன்கள் அடிச்சிருந்த சமயத்தில் முஸ்தபிசூர் போட்ட பாலில் தமின் இக்பால்கிட்ட வந்து கேட்ச் கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த ஈஸியான கேட்சை வந்து தமிழ் இக்பால் வந்து மிஸ் பண்ணிடுவார். அதை தொடர்ந்து நம்ம ரோஹித் சர்மா தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். குறிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் வந்து கேஎல் ராகுல், அதுக்கப்புறமா நம்ம ரோஹித் சர்மாவுடைய பார்ட்னர்ஷிப் வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கேஎல் ராகுல் வந்து ரொம்பவே நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த, இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தில் பவுண்டரி, சிக்ஸர் அப்படின்னு சொல்லி செமையாக கலக்கிட்டு இருந்தார். ரோஹித் சர்மாவுடைய அதிரடி ஆட்டத்தினால ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம இந்தியன் டீமுடைய ரன் ரேட் வந்து 6+ இருந்தது. அதே சமயத்தில் பங்களாதேஷ் பவுலர்ஸ் எல்லாமே நம்ம இந்தியன் டீமுடைய விக்கெட்டை வீழ்த்துறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதிரடியாக விளையாடிட்டு இருந்த நம்ம ரோஹித் சர்மா வந்து இன்னைக்கு ஒரு செமையான செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தார். இந்த ஐசிசி வேர்ல்டு கப் சீரீஸ்லேயே நம்ம ரோஹித் சர்மா தான் தற்போது 7 மேட்ச் விளையாண்டு 544 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ்லேயே நம்ம ரோஹித் சர்மா வந்து இதுவரைக்கும் 4 செஞ்சுரியை அடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா நம்ம ரோஹித் சர்மா வந்து 92 பால்களுக்கு 104 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவுட் ஆக, அதுக்கப்புறமா வந்து நம்ம கேப்டன் கோலி ராகுலோட பார்ட்னர்ஷிப் போட்டு நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். ராகுல் வந்து 92 பால்களுக்கு 77 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவுட் ஆக, அதுக்கப்புறமா நம்ம பண்ட் வந்து கோலியோட பார்ட்னர்ஷிப் போட்டு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். இன்றைக்கி நம்ம கோலி வந்து 26 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவுட் ஆகி ஃபேன்ஸ் மதில் ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தார். இருந்தாலும் நம்ம ரிஷப் பண்ட் வந்து தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி 4 பவுண்ட்ரி 6 அப்படின்ற மாதிரி கலக்கிட்டு இருந்தார். கோலி அவுட் ஆனதுக்கப்புறமா வந்து ஹார்திக் பாண்டியா வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த ஃபேன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். வந்த உடனே ரன் எதுவுமே எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியே போயிட்டார். அதுக்கப்புறமா நம்ம தல தோனி வந்து ரிஷப் பண்ட் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு நிதானமான ஆட்டத்தை வந்து வழக்கம் போல் வெளிப்படுத்திட்டு இருந்தார். ஸோ ஓவராலாக கடைசியில் 50 ஓவர்கள் முடிவில் நம்ம இந்தியன் டீம் வந்து 9 விக்கெட் இழப்பிற்கு 314 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. நம்ம தோனி வந்து 35 ரன்களும் ரிஷப் பண்ட் வந்து 48 ரன்களும் அடித்தாங்க. ஸோ 115 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு டஃப்பான டார்கெட்டை சேஸ் பண்ணி தற்போது பங்களாதேஷ் டீம் வந்து பேட்டிங் பண்ணிகிட்ருக்கு. இந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நம்ம ரோஹித் சர்மா அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து இந்த ஐசிசி வேர்ல்டு கப் சீரீஸ்லேயே 4 செஞ்சுரி அடித்து செம மாஸ் காட்டிகிட்டு இருக்காரு. சரி, இப்போ நடந்துட்டுருக்க இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் அதுக்கப்புறமா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வின் பண்ணோம் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.